இப்பதான் பிரதர் உங்களுக்கு சொன்னேன், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஏன் போறீங்க? என்ன ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில் எத்தனை வார்டில் ஜெயிச்சாங்க? கோவையில் இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சிகளில் எத்தனை சேர்மனை கைப்பற்றினாங்க? எத்தனை இடங்களில் ஜெயிச்சாங்க? எவ்வளோ ஓட்டு வங்கி சார் இருக்குது? முதல்ல உறுப்பினர் எவ்வளோன்னு கேளுங்க. நீங்கள் அடுத்த முறை சந்திக்கும் போது தயவு செஞ்சு எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அந்த உறுப்பினரோட ஒப்பிட்டு பார்த்து எவ்வளோ வாக்குகள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாங்கினாங்கிறது ஒரு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. நீங்கள் அதை மட்டும் கேளுங்களேன். எவ்வளோ நீங்கள் சொன்ன அந்த கட்சியில் தமிழ்நாட்டில் மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு மட்டும் கேளுங்க. கோவையை பொறுத்தவரை குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் வருகை தந்து 25,000 பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்டங்களை ஒரே அரங்கத்திலே வழங்கி, ஏற்கனவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வஉசி மைதானத்தில் 25,000 பயனாளிகளுக்கும், ஈச்சனாரி பகுதியில் 1,07,000 பயனாளிகளுக்கும், இப்போ மொத்தம் 1,32,000 பேர்த்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நாளை 25,000 பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கி விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள். அதேபோல் நேரு விளையாட்டு மைதானத்தை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரிலே சென்று ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வும், அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அரங்கிலே துறைகள் சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களையும் நடத்தி அதன் பிறகு வந்து ஒடிசியா அருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் 25,000 பயனாளிகளுக்கான அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து கோவை மாவட்டம் என்பது ஒவ்வொரு நாளுக்கு நாள் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, திட்டங்களை பெறக்கூடிய மாவட்டமாக கோவை மாவட்டம் அமைந்திருக்கிறது.